தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோவில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டம் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தொடங்கியது. மக்களை தேடி மருத்துவம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் 1 கோடி பேருக்கு சிகிச்சை அளிக்க இலக்கு. இந்த ஆண்டு இறுதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி விலக்கு கேட்பதா? நடிகர் தனுஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். மக்கள் வரிப்பணத்தில் போடும் சாலையை பயன்படுத்தும் போது அரசுக்கு உரிய வரியை செலுத்த முடியாதா? நடிகர் தனுஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் உடல்நலக்குறைவால் காலமானார். அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. தமிழ்நாட்டில் மேலும் 1997 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதியானது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 1943 பேர் கொரோனாவில் இருந்து குணமாகி டிஸ்சார்ஜ். பெருந்தொற்றுக்கு மேலும் 33 பேர் பலியான பரிதாபம். கோவில்பட்டியில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் கைகலப்பு. பேனரில் இந்திரா காந்தி புகைப்படத்தை வைக்கவில்லை என தகராறு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளின் 1 சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. 15 கோடி மோசடி செய்ததாக துபாய் தம்பதியர் அளித்த புகாரில் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பண்ணை வீட்டில் வைத்து இருவரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை. மதத்தின் பெயரால் 2000 சதுரடி அளவிலான காங்கிரீட் பகுதியில் யானை வளர்ப்பை தடுப்பதற்கான நேரம் வந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. கேரளாவில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு கொரோனா இன்மை சான்று அல்லது 2 டோஸ் தடுப்பூசி சான்று கட்டாயம். எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் அதிகாரிகள். பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்க்கப்பட்டிருந்தது உண்மையாக இருந்தால் குற்றச்சாட்டுகள் மிக தீவிரமானவை என்பதில் சந்தேகம் இல்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா கருத்து. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உணவகத்தில் இருதரப்பினர் மோதல். இளைஞர் ஒருவரை 10க்கும் மேற்பட்டவர்கள் சூழ்ந்து கொண்டு அடி உதை. மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக பாஜக அரசுக்கு எதிர்ப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தஞ்சையில் உண்ணாவிரதம். மத்திய மாநில அரசுகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா. நாகர்கோவில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவும் தள்ளுபடி. டோக்கியோ ஒலிம்பிக் மல்யுத்த போட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் ரவிக்குமார் தாகியா. பிரேசில் நாட்டின் கட்டிடம் ஒன்றில் 42வது மாடியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பார்வை கூடம். 557 அடி உயரத்தில் சாபாலோ நகரை கண்டு ரசிக்க ஏற்பாடு.